சென்னை மற்றும் புறநகரில் நேற்றிரவு முதல் இடைவிடாமல் பெய்து வரும் கனமழையால் மரங்கள் விழுந்தும் சாலைகளில் மழைநீர் தேங்கியும் இருப்பதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகியுள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவல் செய்தியாளர் கோபாலகிருஷ்ணனிடம் கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்க. வணக்கம். சென்னையில் கோடை வெயில் கடந்த சில தினங்களாக சுற்றறித்து வந்த நிலையில் நேற்று காலை முதல் சாரல் மழையுடனும் குளிர்ந்த காற்றுடனும் காலநிலை நிலவிய நிலையில் நேற்று இரவு முதல் இடைவிடாமல் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. சென்னையில் சைதாப்பேட்டை, நந்தனம், அண்ணாசாலை, சாரிமுனை, நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், அடையாறு, மந்தவெளி உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் இடைவிடாமல் கனமழை கொட்டி தீர்த்தது. சென்னை மட்டுமின்றி புறநகரிலும் கனமழை கொட்டி தீர்த்ததால் சென்னையின் நுழைவாயிலான கத்திப்பாரா சந்திப்பு மழை வெள்ளத்தால் சூழ்ந்திருக்கிறது. இதே போன்று சென்னையில் பல்வேறு இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தும் சாலைகளில் தண்ணீர் தேங்கியும் இருப்பதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கின்றனர். சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் ராதாகிருஷ்ணன் சாலையில் ராட்சத மரம் ஒன்று வேரோடு சாய்ந்ததால் அந்த பகுதியில் போக்குவரத்து என்பது சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக பாதிக்கப்பட்டது. அதே போன்று மயிலாப்பூர் சிவசாமி சாலையில் மழைநீர் தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கின்றனர். அண்ணா மேம்பாலம் சந்திப்பில் மழைநீர் அதிக அளவில் சாலைகளில் தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கின்றனர். இதே போன்று மயிலாப்பூர் சிவசாமி சாலையிலும் மழைநீர் தேங்கி சாலைகளில் வெள்ளம் போல் காட்சியளிப்பதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கின்றனர். அதே போன்று திருவள்ளூர் சிலை அருகே வேப்ப மரம் ஒன்று சாய்ந்து ஆட்டோவின் மீது விழுந்திருப்பதால் அவற்றை அப்புறப்படுத்த இதுவரை மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கவில்லை என அந்த வாகன ஓட்டுநர் புலம்புகின்றனர். இதே போன்று சென்னையில் பல்வேறு இடங்களில் காலை 8:30 மணி 9 மணி நிலவரப்படி வாகன ஓட்டிகள் வாகனங்களின் எண்ணிக்கையை படிப்படியாக அதிகரிக்கும் நிலையில் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.